ஸ்கூல்லே எங்களுக்கு வந்து யூகேஜிலேருந்து வி ஹேட் ஸ்விம்மிங் பீரியட் யூகேஜியில். எப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்விம் சூட் வந்து பிடி பீரியட் மாதிரி ஸ்விம் சூட் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவாங்க. நர்சரி அதான் கிண்டர் கார்டன் ஸ்கூல்லேருந்து ஐஎம்எஸ் வில் ஹெல்ப் அஸ் டு சேஞ்ச் த ட்ரெஸ். கிரவுண்டில் எல்லாம் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ஷூஸ் போட்டுட்டு வர தேவையில்ல. இஃப் யூ ஹேவ் ஸ்விம்மிங் பீரியட் நாங்கள் எல்லாம் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் போட்டுட்டு ஸ்விம்மிங் போவோம் யூகேஜிலேயே. பேஜ் மாத்திரம் படிக்கிற ஒரு ஹேபிட், வேறு எதுவுமே படிக்க மாட்டோம். ஸ்கூல் போகிறோம்னா கூட இந்த ஸ்போர்ட்ஸ் பேஜ் மாட்டை எடுத்துகிட்டு படிக்கிற போகிறோம். இப்போ மாதிரி ஃபோன் கிடையாது, 10 இயர்ஸ் ago அந்த ஹிந்து ஸ்போர்ட்ஸ் பேஜ். ஸோ கிரிக்கெட் நியூஸு, ஃபுட்பால் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கோலத்தில் இருக்க பாய்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிகேட் ஆஃப் பாய்ஸ் வந்து இப்போ சர்வ் பண்ணி ஒரு சாம்பியன்ஷிப் பண்ணுறாங்க. நீ போயிடுமா கிளாஸ்க்கு வராத, நல்லா சொன்னார் கிளாஸில் வந்து அப்படின்னா, ஃபாலோ டோன்ட் சூஸ் அ ப்ரொஃபஷன் ஜஸ்ட் டு மேக் மணி, ஜஸ்ட் ஃபாலோ யர் பேஷன் அப்படின்னு சொன்னார். அ லாட் ஆஃப் பீப்புள் கேன் டூ நீங்கள் படிச்சுட்டுருக்கிறது, பட் வாட் யூ ஆர் டூயிங் வந்து நாட் மெனி பீப்புள் கேன் டூ வாட் யூ லைக் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லி அமைச்சிட்டார் கிளாஸ்லேருந்து வராதுன்ட்டு இன்டெரக்டாக சொல்லிட்டார். அப்புறம் சரி நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி செகண்ட் இயர் ஆஃப் காலேஜ் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதியாச்சு, சிஏ படிச்சுட்ருக்கோம். நான் பெங்களூர்லேருந்து வேறு இங்கே வந்துட்டேன் சிஏ படிக்கணும்ன்ட்டு, சரி அகாடமிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஸ்விம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டேன். வீட்டிலலாம் வந்து என்ன பண்ணேன், ஆஸ் அ டீன் கிட் வந்து ஒரு இன்டிசிப்ளின் டீன் கிட் மாதிரி இருக்கும் வீட்டிலேருந்து. பட் முன்னாடி வந்து 10 பசங்க வந்து நாங்கள் வந்து ஒரு டீமாக இப்போ இருந்தோம்னா, இப்போ 10 பசங்க 10 சர்வ் ஸ்கூல் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் க்ரோயிங் விச் இஸ் குட். ஒரு சர்வ் ஸ்கூல் அந்த இடத்துல இப்போ கோலம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு சர்வ் ஸ்கூல் தான் இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக அந்த லைன்லேயே பார்த்தா 5 சர்வ் ஸ்கூல், நீ சர்வ் ஸ்கூல் தான் இருந்துட்டியா, நீ சர்வ் ஸ்கூல் தான் இருந்துட்டியா அப்படின்ட்டு. அண்ட் ஒன் மோர் திங், கேர்ள்ஸ் ஏன் சர்வ் பண்ணலன்னா, நான் பண்ணும் போது நன் ஆஃப் த கேர்ள்ஸ் ஃப்ரம் கோலம் யூஸ் டு சர்வ். கமலி வந்து மகாபலிபுரம் பொண்ணு. ஸோ கோலம் தான் வந்து பிக்கஸ்ட் ஹப் இன் இந்தியா ஃபார் சர்ஃபர்ஸ். அவங்களுக்கு ஒரு கல்ச்சரில் வந்து ஒரு டேபு மாதிரி வச்சுருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து கடலுக்குள்ளே இறங்கக்கூடாதுன்ட்டு. பேசிக்காக எனி ஃபேமிலியிலேருந்து பொம்பளை பசங்களை வந்து கடலுக்கு விட மாட்டாங்களாம், ஆனால் பசங்களை வந்து விடுவாங்க. த கேர்ள்ஸ் இன் கோலம் அண்ட் த பாய்ஸ் இன் த கோலம், ஐ பர்சனலி ஃபீல் தே ஹாவ் த பெஸ்ட் நாலேஜ் அபவுட் த ஓஷன் தென் எனிபடி எல்ஸ் இன் லிவிங் இன் தி சிட்டி. ஸோ அவங்க தான் மெயினாக பண்ணணும் அந்த ஸ்போர்ட்டை. மிஸ் வாவ் தமிழா யூர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, நேஷனல் சர்ஃபர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் விலாஷினி அவங்க கூட தான் இருக்க போகுது. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்பவே சின்ன வயசுலேருந்தே ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸோ அதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்க. ஸோ நம்ம அப்பா ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் மயிலாப்பூர் அண்ட் இந்த ஏரியாவில். ஸோ அவங்கெல்லாம் வந்து காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஸ்விம்மிங் இன் மெரினா ஸ்விம்மிங் பூலில். சம்மர் ஹாபி அவங்களுக்கு, வீக்கெண்ட் ஆனால் போகிறது, டெய்லி போகிறது அந்த மாதிரி. ஸோ என்னையும் சும்மா வந்து 9-10 மந்த்ஸில் இருக்கும் போது கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே ஸ்மால் கிட், 5 இயர்ஸ் ஓல்ட் கிட் வந்து ஷி டிட் அ லிம்கா ரெக்கார்ட். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் லிம்காவா கின்னஸான்னு தெரியல, பட் தே டிட் திருவான்மியூர் டு கண்ணகி செலை வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து மெரினாவில் வந்து டெய்லி ஸ்விம் பண்ணுறது வந்து இட்ஸ் அ வெரி பாப்புலர் திங். அங்கே வந்து ஒரு சின்ன பொண்ணு பண்ணுறான போது நம்மளும் கிட்ஸுக்கு ஸ்டார்ட், எவ்ரிபடி ஸ்டார்ட் டேக்கிங் த கிட்ஸ் டு த பூல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ என்னையும் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அந்த கோச் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஒரு ரமேஷ் சார், நாகராஜன் சார்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க அப்படியே பண்ண ஆரம்பிச்சாச்சு. அந்த எனர்ஜி வந்துருச்சு, நிறைய குட்டி கிட்ஸு. அப்புறம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் விஜய்னு ஒரு குட்டி பையன் இருப்பான், அவனும் ஸ்விம் பண்ணான், இவன் 4 இயர்ஸ் ஓல்ட். ஸோ அது வந்து ஒரு இப்போ பார்க்குற அளவுக்கு அது அப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயமா இல்லை, தோ இட்ஸ் அ வெரி பிக் திங் 1 or 2 இயர் ஓல்ட் கிட்ட வந்து ஸ்விம் பண்ண வைக்கிறது. அந்த சின்ன பொண்ணு இந்த ரெக்கார்ட் பண்ணனால அப்போ அந்த ஒரு எனர்ஜி ஒரு வைப்னு சொல்லுவாங்களே. ஸோ ஆல் த ஸ்மால் கிட்ஸ் ஸ்டார்ட் ஸ்விம்மிங். நதர் மெயின் ரீசன் வந்து நான் ஐ வென்ட் டு செடிநாள் வித்யாஷ்ரம் ஸ்கூல். ஸோ நான் 3 இயர்ஸ் இருக்கும் போது ஸ்கூல், 2 இயர்ஸ் இருக்கும் போதே டிசைட் பண்ணிட்டாங்க செட்டிநாள் வித்யாஷ்ரம் தான் போகணுன்ட்டு. 3 இயர்ஸில் வந்து சேர்க்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து வி ஹேட் டிஃப்ரெண்ட் பாப்புலர் ஸ்கூல்ஸ் இன் சென்னையில் இருந்தாலும் செடிநாள்ல ஏன் போடணுன்ட்டு இருந்தாங்கன்னா, தே ஹேட் அ 25 மீட்டர் பூல் பேக் தென். அப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயம், 25-26 இயர்ஸ் அகோ வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய 25 மீட்டர் பூல் அண்ட் டாப் ஆஃப் இட் தே ஹேட் அ பேபி பூல். ஸோ ஓகே, இவங்க இங்கே தான் வந்து ஆக்டிவிட்டீஸ் ஜாஸ்தி இருக்கு, ஸ்போர்ட் தான் பண்ணுன்னு முடிவு பண்ணியாச்சு வீட்டில். அம்மா அப்பா, நம்மளுக்கு ஒரு க்ளோஸான ஒரு அங்கிள் இருக்காங்க வெல்விஷர். ஸோ எல்லாரும் வந்து சிவில தான் போடணும், பூல் ஸ்விம்மிங் பண்ணுன்ட்டு மைண்ட் செட் பண்ணியாச்சு அவங்க வீட்டில். அதான் எங்கள் வீட்டில் பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் ஸ்போர்ட் அப்படின்னுட்டு. ஸோ அங்கேருந்து நிறைய காம்படிஷன் போக ஆரம்பிச்சு, ஸோ அதுலேருந்து நிறைய வின் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஜேர்னி எப்படி? ஸ்கூல்லேயே எங்களுக்கு வந்து யூகேஜிலேருந்து வி ஹேட் ஸ்விம்மிங் பீரியட் யூகேஜியில்.
எப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து ஸ்விம் சூட் வந்து பிடி பீரியட் மாதிரி ஸ்விம் சூட் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவாங்க. நர்சரி அதான் கிண்டர் கார்டன் ஸ்கூல்லேருந்து ஐஎம்ஆஸ் வில் ஹெல்ப் அஸ் டு சேஞ்ச் த ட்ரெஸ். கிரவுண்டில் எல்லாம் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ஷூஸ் போட்டு வர தேவையில்லை. இஃப் யூ ஹேவ் ஸ்விம்மிங் பீரியட் நாங்கள் எல்லாம் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் போட்டுட்டு ஸ்விம்மிங் போவோம் யூகேஜிலே. ஸோ அப்போவே எல்லாரும் அந்த கிட்ஸ் ஸ்கூலில் பண்ணுவாங்க. நான் இப்போ யூகேஜின்னா அல் பி லைக் 5 இயர்ஸ் ஓல்டு. எல்லாம் கிட்ஸ் ஸ்கூலில் பண்ணுறேங்க. நான் ஆல்ரெடி ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ட்டு என்னை 25 மீட்டர் பூலில் வந்து ஸ்விம் பண்ண வைப்பாங்க. தென் வி யூஸ் டு ஹாவ் சிஷ்யாலெல்லாம் வந்து சிஷ்யா ஆல் லேடி அண்ட் ஆல் ஸ்கூல்ஸ் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குல்ல நம்மளுக்கு. இன்டர் ஸ்கூல் ஸ்விம் காம்படிஷன்ஸ் யூஸ் டு பி தேர். அப்போவே கிரேட் ஒன்ல வந்துட்டு இன்டர் ஸ்கூல் ஸ்விம் காம்படிஷன்ஸ் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நம்மளுக்கு ஸ்விம் பண்ணும் போதே அங்கே இருக்க ஸ்கூலில் இருக்க ஸ்விம் கோச்சர்ஸ் பிடி டீச்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இந்த பொண்ணு வந்து நல்லா ஸ்விம் பண்ணுறா, 25 மீட்டர் பூலில் ஸ்விம் பண்ணுறா, லெட் சென்ட் ஆஃப் காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தான் அந்த சிஷ்யா ஸ்கூல் மீட் ரிலே டீம் சீனியர் கேர்ள்ஸ் அண்டர் 8 கேர்ள்ஸ்லேயே பண்ண அண்டர் 8னா நான் 6 இயர்ஸ்னா அண்டர் 8 கேர்ள்ஸ் ரிலே டீம். அப்புறம் இண்டிவிஜுவல் ஈவெண்ட், அப்புறம் வி யூஸ் டு ஹாவ் ஆல் இண்டியா சிபிஎஸ்சி மீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிளஸ்டர்ஸ் மீட். சவுத் ஜோன் நடக்கும், சவுத் ஜோன்லேருந்து குவாலிஃபை ஆனோம்னா நார்த் ஆஃப் இந்தியா போபால் கேரளா செலெக்ஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து ஃபைனல்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் வாஸ் அ மெயின் ரீசன் ஃபார் மீ டு பர்சியூ ஸ்போர்ட் இன் அ லாங்கர் ரன்னு சொல்லலாம். வி ஹேட் அ லாட் ஆஃப் ஸ்விம்மர்ஸ் இன் சென்னை ஆஷ்ரம் அண்ட் தே ஆல்சோ ஹெல்ப் அஸ் எங்களை பண்ண வச்சாங்க. அண்ட் தே ஆல்சோ டுக் அஸ் டு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ். ஸ்கூல் யூஸ் டு டேக் அஸ் கிளஸ்டர்ஸ் மீட், சிபிஎஸ்சி ஆல் இண்டியா கிளஸ்டர்ஸ் மீட். அது அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்போர்ட் பண்ணணும்னு வீட்டில் டிசைட் பண்ணால் கூட ஸ்கூல் வாஸ் அ பிக் பிக்சர் ஃபார் மீ. ஸ்விம்மிங்லேருந்து அப்படியே சர்ஃபிங் இது எப்படி சேஞ்ச் ஆச்சு? ஸோ நான் கிரேட் ஒன்ல ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ கிரேட் ஃபைவ்ல வந்து ஸ்டேட் ரெப்ரசென்ட், இது ஸ்கூல் மூலமா ஸ்விம்மிங் ஸ்டார்ட் ஆச்சு. தென் வி ஸ்டார்ட் ரெப்ரசென்டிங் அ ஸ்டேட், ஸ்டேட் மீட்ஸ் வரும். ஸோ ஸ்டேட் மீட்ல எல்லாம் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் வாங்கிட்டு வில் கோ ஃபார் நேஷனல்ஸ். நம்ம ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நேஷனல்ஸ். ஸோ ஃபோர்த் கிரேட் அதான் நம்ம அண்டர் 10லேருந்து அண்டர் 17 வரைக்கும் நேஷனல்ஸ்க்கு ஸ்விம் பண்ணியிருக்கேன் நான் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி. தட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஃபார் 10 இயர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட்டு, நேஷ்னல் ரெக்கார்ட் இருக்குது சில ஈவெண்ட்ஸில். அதெல்லாம் இப்போ பிரேக் பண்ணிட்டாங்க பசங்கள்லாம், இப்போ பயங்கரமாக பண்ணுறாங்க. பட் ஜூனியர் நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட்டாக இருந்திருக்கேன் நான் அண்ட் ஸ்டேட் சாம்பியன் ஃபியூ இயர்ஸ் 2000 அதான் டிஃப்ரெண்ட் இயர்ஸில் ஸ்டேட் சாம்பியனாக இருந்திருக்கேன். ஸோ நான் கரெக்டாக 12th படிக்கும் போது, ஸோ கிரேட் 9லேருந்து கிரேட் 12 வந்து ஸ்கூல் ரொம்ப ஹெல்ப் பண்ணனால ஐ டென்ட் ஹாவ் டு கோ டு ஸ்கூல். எப்படின்னா செட்டிநாட்டில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு வந்து எக்ஸாம் மாத்திரம் வந்து எழுதி போகலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே கோச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் லெவல் கோச் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் மூவ் பண்ணியிருந்தேன் அம்மாவோட. அங்கே வந்து நேஷ்னல் லெவல் கோச், ஆல் நேஷ்னல் கேம்ப்ஸு. ஸ்விம்மிங்க்கு வந்து பெங்களூர் இஸ் அ நேஷ்னல் ஹப்னு சொல்லுவாங்க. ஆல் மெயின் ஸ்விம்மர்ஸ் ஃப்ரம் இந்தியா வந்து மகாராஷ்டிரா, பெங்களூர், தமிழ்நாடு, டெல்லி, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் மெயின் ஸ்விம்மர்ஸும் வந்து பெங்களூரில் தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த கோச் நேம் மிஸ்டர் பிரதீப் குமார் அண்ட் ஸ்டில் ஆர் நேஷ்னல் கோச். நிறைய ஸ்விம்மர்ஸ்க்கு இப்போ ஒன்றும் அவங்க கீழே தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சர்க்கிட்ட. ஸோ அவர்கிட்ட 9th 12th வரைக்கும் ஸ்விம் பண்ணிவிட்டு, சரி ஸ்கூல் வந்து நம்ம எக்ஸாம் 12th போர்ட்ஸ் எழுதணும்ல. ஸோ வந்தாச்சு சார்கிட்ட வந்து நான் போய் படிச்சுட்டு 12th எழுதிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு இங்கே படிக்க மாத்திரம் சொன்னால் முடியல. ஸோ ஃபுல் டைம் ஸ்கூல் போகிறது, ஈவினிங் டியூஷன் போகிறது வருதுன்னும் போது ஐ ஹார்ட்லி ஹாவ் 4 மந்த்ஸ், அதனால் அது முடியல. அப்போது தான் வந்து கோலத்தில் வந்து ஒரு சின்ன லெவல் சர்ஃப் சாம்பியன்ஷிப் நடத்துறது தான் வந்து நம்ம மேக்சினில் பாப்புலர் இங்கிலீஷ் மேக்சின் ஹிந்துவில் வந்திருந்தாங்க. நான் நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேகசின் அந்த ஸ்போர்ட்ஸ் பேஜ் மாத்திரம் படிக்கிற ஒரு ஹேபிட், வேறு எதுவுமே படிக்க மாட்டோம். ஸ்கூல் போகிறோம்னா கூட அந்த ஸ்போர்ட்ஸ் பேஜ் மாட்டை எடுத்துகிட்டு படிக்கிற போகிறோம். இப்போ மாதிரி ஃபோன் கிடையாது 10 இயர்ஸுக்கு அந்த ஹிந்து ஸ்போர்ட்ஸ் பேஜ். ஸோ கிரிக்கெட் நியூஸு, ஃபுட்பால் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து கோலத்தில் இருக்க பாய்ஸ் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிகேட் ஆஃப் பாய்ஸ் வந்து இப்போ சர்வ் பண்ணி ஒரு சாம்பியன்ஷிப் பண்ணுறாங்க. நான் ஸ்விம் பண்ணும் போதே ஒரு சின்ன ஆசை, இந்த ஸ்போர்ட்டை வந்து நம்ம ஓலே ஆட்ல எல்லாம் டிவியில வரும், இது அப்புறம் நிறைய மூவிஸ்லயும் பார்த்தேன். நான் பார்த்தது வந்து ஓலே ஆட் தான். இந்த ஸ்போர்ட் நம்ம எப்படியாச்சும் கத்துக்கணும், ஸ்விம்மிங் தெரியறதுனால சி ஸ்விம் எல்லாமே ப்ராக்டிஸ் அப்போ கூட்டிட்டு போவாங்க. எப்படியாச்சும் கத்துக்கணுமோ, என்னோட மைண்ட் செட் என்னன்னா வந்து நம்ம ஃபாரின் தான் போய் கத்துக்க முடியும், வி ஹாவ் டு கோ சம்வேர் அப்ராட் இல்ல அந்த ஸ்போர்ட் அப்படின்ட்டு. பட் ரைட் இன் சென்னை, ஜஸ்ட் க்ளோசர் டு சென்னை சம்வேர் ஈஸியா இல்லைனும் போது எனக்கு கத்துக்கிட்டு கம்பல்சரி கற்றுக்கணும் அப்படின்னுட்டு. அண்ட் எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த தமிழ் மேகசின்லாம் வரும் நொக்குமுத ஆனந்த விகிரன், அதுலேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க வந்து பண்ணுறாங்க. காம்படிட்டிவ் லெவல் இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு புதுசான ஸ்போர்ட்டை வந்து பர்சியூ பண்ணுறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க ஹாபி மாதிரின்னு படித்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் இருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் ஒன் பிரேக் ஃப்ரம் ஸ்டடிஸ் டு கோ லேர்ன் த ஸ்போர்ட். அப்புறம் எப்படியோ பிடிச்சி கூட்டிகிட்டு போயாச்சு வீட்டில், எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி அங்கே கற்றுக்கிட்டேன்.
ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் மாதிரி. சர்ஃபிங், டுவெல்த் படிக்கிறது, வீக்கெண்ட் ஆனால் முடிஞ்ச சர்ஃபிங், டுவெல்த் படிக்கிறது. அப்புறம் டுவெல்த் முடிச்சுட்டோன்னு மறுபடியும் ஸ்விம் பண்ணேன். ஸோ வீட்டில் வந்து எனக்கு வந்து காமர்ஸ் தான் சேர்த்தாங்க லெவன்த் டுவெல்த் ஸ்கூல் போகாதனால, பிகாஸ் ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், சிபிஎஸ்சி வுட் பி வெரி ஹார்ட், டேக் காமர்ஸ். காமர்ஸ் ஃபீல்டில் தான் வீட்லேயும் இருக்கோம் நாங்கள்லாம், வில் டூ தட் பர்சியூ பண்ணுறதுக்கு. ஸோ தே புட் மீன் பிகாம் கரஸ்பாண்டன்ஸ், காலேஜ் போகிறேன்னா வேண்டான்னு சொல்லியாச்சு. தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் சிஏ பண்ணேன். அதெல்லாம் எதுவும் செட் ஆகலை எனக்கு, என்னால் முடியல, எனக்கு சோஷியல் லைஃப் கட் ஆயிருச்சு காலேஜ் போகாதனால. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக மூப்பில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஐ டென்ட் ஹவ் சோஷியல் லைஃப். தென் சிஏ ஃபெல்ட் 12 ஹவர்ஸ் அ டே வந்து கிளாஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணி உட்கார முடியல, டு பி ஹானஸ்ட், பிகாஸ் ஐ பர்சியூட் ஸ்போர்ட் ஃபார் ஸோ லாங்னும் போது நல்லா படிப்பேன், 80% எடுக்கிற கிட் நல்லா படிப்பேன், அது சுமாராக 80% எடுக்கிற கிட்னாலும், பட் ஸ்டில் என்னால் 100% ஒன்லி அகாடமிக்ஸ் வந்து விச் ஐ குடன் டூ இட். அப்புறம் இங்கே வந்து ஒரு சார் இருக்கார், அக்கௌண்டிங் சார், சரணன் சார்ன்ட்டு, அவர் சொல்லி அமுச்சிட்டார், இதெல்லாம் வந்து நீ போயிடுமா கிளாஸ்க்கு வராத. நல்லா சொன்னார் கிளாஸில் வந்து அப்படின்னா, ஃபாலோ, டோன்ட் சூஸ் அ ப்ரொஃபஷன் ஜஸ்ட் டு மேக் மணி, ஜஸ்ட் ஃபாலோ யர் பேஷன் அப்படின்னு சொன்னார். அ லாட் ஆஃப் பீப்புள் கேன் டூ, நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது, பட் வாட் யூ ஆர் டூயிங் வந்து நாட் மெனி பீப்புள் கேன் டூ, டூ வாட் யூ லைக் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லி அமுச்சிட்டார் கிளாஸ்லேருந்து வராதுன்ட்டு இன்டெரக்டாக சொல்லிட்டார். அப்புறம் சரி நான் குவிட் பண்ணுறேன் அப்படின்னும் போது, ஆப்வியஸ்லி செகண்ட் இயர் ஆஃப் காலேஜ் பிகாம், ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதியாச்சு, சிஏ படிச்சுட்ருக்கோம். நான் பெங்களூர்லேருந்து வேறு இங்கே வந்துவிட்டேன் சிஏ படிக்கணுன்ட்டு, சரி அகாடமிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஸ்விம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துவிட்டேன். வீட்டிலலாம் வந்து என்ன என்ன பண்ணேன், ஆஸ் அ டீன் கிட் வந்து ஒரு இன்டிசிப்ளின் டீன் கிட் மாதிரி இருக்கும் வீட்டிலேருந்து, பட் அவுட் சைட் பிக்சர் நோஸ், ஓகே நல்லா படிக்கிறேன், நல்லா ஸ்விம் பண்ணுறேன், நல்லா சர்ஃப் பண்ணுறேன்ட்டு, பட் வீட்டில் எப்போவுமே இருக்கல என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அப்போது ராமச்சந்திராவில் வந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்க்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்துச்சு. அது எப்படின்னா, ஐ யூஸ் டு ஹவ் நியூட்ரிஷனிஸ்ட், கோச்சஸ், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் அது மாதிரி என்னோட ஷைனின் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் இருந்தாங்க. அவங்க வந்து வெல்விஷர் மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து எனி டாக் ஐ கேன் கோ அண்ட் டாக் டு ஹர். அது மாதிரி எனக்கு வந்து கிரேட் 3 வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அவங்க, கிரேட் 2 இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அவங்க. நோ ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூட்ரிஷனிஸ்ட், நீங்கள் ஷைனின் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்கள. ஸோ அவங்ககிட்ட எந்த விஷயம்னாலும் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் சின்ன பிள்ளையில டயட் ஆரம்பித்து, அதர் தென் தட் எனி ட்ரைனிங் ஐ யூஸ் டு லைக் என்ன பண்ணலாம் ஷைனி, எனக்கு இந்த மாதிரி இருக்கு, நான் இது படிக்கலாமா, இது படிக்க வேண்டாமா, நான் இது மாதிரி பர்ஃபார்ம், ஈவன் இஃப் இட்ஸ் லைக் பர்ஃபார்மன்ஸ் லோவாக இருந்தால் கூட இட்ஸ் லைக் ஐ கேன் கோ டாக் டு ஹர் மாதிரியான பர்சன் எனக்கு அவங்க எப்போவுமே. ஸோ அவங்கக்கிட்ட போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் இருக்குது நீ வா அப்படின்னாங்க. அங்கே போனால் ராமச்சந்திராவில் வந்து பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சயின்ஸ்ன்னுட்டு 4 ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. நான் வந்து ஐ கான்ட் ஈவன் பிலீவ் லைக் இந்தியா ஹேட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ். அப்போ வந்து நல்லா ப்ராசஸ் பண்ணவே முடியல 2015. அதுவும் மறுபடியும் நான் நினச்சி நம்ம ஃபாரின் போனோம், ஆஸ்திரேலியா ஆர் யூகே இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னும் போது, இந்தியாலேயா அப்படின்னும் போது நம்ம எப்படியாச்சும் சீட் வாங்கிடணும் ராமச்சந்திரான்ட்டு. அகெயின் ஐ வாஸ் இன் அ காமர்ஸ் பேக்ரவுண்ட், தென் ஐ ஹவ் டு டாக் டு த டீன், சார் நான் நல்லா படிப்பேன், எனக்கு சயின்ஸ் தான் வந்து இட்ஸ் இன் மை பேஷன், எனக்கு சயின்ஸ் தான், எனக்கு அக்கௌண்டிங்லாம் வந்து இட்ஸ் நாட் ஹேப்பனிங் பிக் டைமாக எனக்கு, and I promise that I'll do the program really well. Namodu avanga eppadi sonnaanga HOD sir and if you don't do your internals well I'll kick you out of this school amchiruva appadiante ana all that gurus namak help pandraangala und or bayamuthi vekkradanal da nam padikkum serum adukave vilundu vilundu internals padichi then our science set aayirchu. So 4 in Ramachandra, that's how sports science also happened to me. Okay, surfing game irukla. அதை பற்றி ப்ரீஃபாக யாருமே இது வரைக்கும் சரியாக சொன்னதில்லை. ஸோ அதை பற்றி சொல்ல முடியும். ஸோ சர்ஃபிங் கேம் வந்து அதான் அந்த 12th பிரேக்கில் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன். 2013 தான் போய் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பண்ணாங்க. ஆனால் அந்த 2013-14 அந்த சிஏலேருந்து ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் பண்ண ட்ரான்சிஷனில் வந்து நம்மளுக்கு எப்படியாச்சும் படிக்கிறதுல எஸ்கேப் ஆகி போய் ஏதோ ஒரு பண்ணுற ஸ்போர்ட்டாக தான் வந்து லைக் ஸ்ட்ரெஸ் பஸ், எனக்கு வந்து படிப்பை தவிர ஒரு விஷயம் எனக்கு வேணும் அப்படின்ற போது சர்ஃபிங்காக இருந்தது எனக்கு. அப்போ 2015 வந்து இந்தியா ஹேட் ஏஷியன் சர்ஃப் சர்க்யூட் இன் 2015 வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க நேஷ்னல்ஸ்க்கு. அப்புறம் அந்த நேஷ்னல்ஸ்ல வந்து அங்கே இருக்க பசங்க தான். ஸோ வி டோன்ட் இந்தியா ஸ்டில் ஹாவ் லைக் பெர்மனண்டாக ஃபுல் டைம் கோச்சஸ் நம்மளுக்கு இப்போ சர்ஃபிங்க்கு இல்லை. இப்போ நாங்கள் பண்ணுறோம், இப்போ சர்ஃபர்ஸ் பண்ணுறாங்கன்னா தே சென்ட் தம் டு பாலி ஆர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு தான் போய் ட்ரெயின் பண்ணிட்டு தான் வந்துடுறாங்க. ஈவன் இஃப் வி கெட் இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் இங்கன்னா ஒரு சர்டின் டைம் ஃப்ரேம் தான். இப்போ நீங்கள் ஸ்விம்மிங்கோ டென்னிஸோ கிரிக்கெட்னா 365 டேஸ் கோச்சஸ் இருப்பாங்க, அண்ட் வி டோன்ட் ஹவ் ஒன் கோச்சஸ், வி ஹாவ் லைக் பிளென்டி ஆஃப் கோச்சஸ். தமிழ்நாட்டில் நிறைய கோச்சஸ் இருப்பாங்க, சென்னையில் ஒரு 50 கோச் இருப்பாங்க, அண்ட் ஆல் ஓவர் இந்தியா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கோச்சஸ். ஆனால் சர்ஃபிங் அப்படி கிடையாது, ரெக்யூட் பண்ணி வராங்கன்னா கூட ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்.
அது ஏன் ஷார்ட் டைம் ஃப்ரேம்னா இட்ஸ் அ சீசனல் ஸ்போர்ட். அதெல்லாம் வந்து 365 டேஸும் வராது நம்மளுக்கு. அந்த மான்சூன் வந்துடும், இப்போ வந்து ஃப்ளாட் சீசன். சீசன்னா ஏப்ரல் டு அக்டோபர் தான் நம்மளுக்கு, ஏப்ரலா ஏப்ரல் டு அக்டோபர் சீசன். பட் பீக் சீசன் இஸ் ஃப்ரம் ஜூலை டு அக்டோபர் செகண்ட் வீக். ஸோ அதனால அதெல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணுது நம்மளுக்காக. ஸோ நான் அந்த 2015 தான் வந்து ஓகே, நீ விலாஸ் நீ ஃபிட்டாக இருக்க, யூ ஆல்ரெடி டன் அ ஸ்போர்ட், நீ ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்க, வை டோன்ட் யூ கிவ் இட் அ ஷார்ட் இன் நேஷ்னல் சர்க்யூட்ன்ட்டு என்னை அப்போ தான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் பண்ண வைக்கிறாங்க. அந்த வருஷமே நல்லா பண்ணனால ஏஷியன் சர்க்கியூட்டுக்கு குவாலிஃபை ஆகிட்டேன். லாட் ஆஃப் அவேர்னஸ் ஆக்சுவலி அப்போ இல்லை, இப்போ இருக்குன்னு தான் ஐ ஃபீல். 2015 நான் வந்து ஸ்கூலில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சர்ஃபிங்ன்னு சொன்னால் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க என் ஃப்ரெண்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஒரு போர்டு இருக்கும் அதில் நம்ம ஏறி நிற்கணும், தென் வி ஹாவ் டு புஷ் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் ரிலேட் பண்ணுவாங்க, ஓ சர்ஃபிங் நான் வந்து அந்த ஏதாச்சும் மூவியில் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. பட் ஐ ஃபீல் 2016, 2017, 2018, 2019 வந்து லைக் பிஃபோர் கோவிட் வந்து ஐ திங்க் அ லாட் ஆஃப் பீப்புள் நோ அபவுட் த ஸ்போர்ட். இப்போ வந்து இப்போ எப்படின்னா ஸ்போர்ட் க்ரோ ஆயிடுச்சு, இப்போ மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் இருக்குது. இப்போ இருக்க அத்லீட்ஸ் ஒன்று நல்லா பண்ணாங்க தான், இப்போ நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வர யங் பயனியர்ஸ், நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பண்ணேன், இப்போ வரப்போகிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் அத்லீட்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு போகணும் மேலே. We need more athletes to come do the sport. So that's how we maintenance phase la poyitu growth irukum. Ena naanga pioneers eduthu vandhom. Now people has to grow the sport. So adu namma kitta dhaan irukku. Neenga dhaan earn panna. Unga veetla naalu pasanga irundanga na cricket velaada vekkama. Cricketum velaadatom. But ana indha maari different ana sport iyum vandu earn panna tennis or cricket mathra illama. Yeah, why don't you go for a summer camp? In the summer vandu surf pannalame. Swimming kathukalama, surfing kathukalama. And anga ஸ்போர்ட் அந்த கிட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்போர்ட்டே தெரிய வரும். நம்ம வந்து அது ஒன்று ரீக்ரியேஷனல் ஸ்போர்ட்டாகவே தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்து குயின்ஸ் அதான் விஜிபி போகலாமா போய் சர்ஃபிங் பண்ணலாமா, அம்யூஸ்மெண்ட் பார்க்கையும் சர்ஃபிங்கும் நம்ம ஒன்றா கம்பேர் பண்ணுறோம் அப்படி இருக்க முடியாது. ஸோ அதையும் ஒரு ஸ்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிவிட்டு கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணால் தான் அது இதாகும். இந்த சர்ஃபிங் கேமுக்கு வந்து இந்தியா லெவலில் ரெகக்னைஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு சர்ஃபிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. T.T. Arunvasu is the president for it. T.T. Arunvasu, Arun is a very passionate person for water sports. Avare samaya panvar windsurfing, supera panvar windsurfing. So avarku vandu adha 2015 10 years munadiye vandu he was the one to bring it to Kovalam. We had a person called Murthy Meghavan abinata. So Murthy Meghavan found good contacts with Arun sir. Ivanga la appo sendu or chinna level la na surf school la vandu or periya level la ipo vandu சர்ஃப் டஃபன் வந்து கட்டி வச்சுருக்காங்க. பட் இட் ஆல் கேம் வித் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஹெல்ப். நிறைய சின்ன சின்ன பசங்க வந்து சர்ஃப் பண்ணி வித் மூர்த்திஸ் கான்டாக்ட். மூர்த்தி வாஸ் ஆல்சோ வெரி பேஷனேட் வித் சர்ஃபிங். அருண் சர் வாஸ் அன் அதர் பர்சன், வாட்டர் ஸ்போர்ட் நம்ம பண்ணணும் ஏதாச்சும் இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஹீ கேம் ஃபார்வர்ட் அண்ட் பில்ட் இஸ் சர்ஃப் ஸ்கூல். பட் பீப்புள் ஹவ் க்ரோன் இன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். இப்போ வந்து முன்னாடி வந்து 10 பசங்க வந்து நாங்கள் வந்து ஒரு டீமாக இப்போ இருந்தோம்னா, இப்போ 10 பசங்க 10 சர்ஃப் ஸ்கூல் வச்சுருக்காங்க. For the sports growing, which is good. ஒரு சர்ஃப் ஸ்கூல் அந்த இடத்துல இப்போ கோலம் போனீங்கன்னா நீங்கள் ஒரு சர்ஃப் ஸ்கூல் தான் இருக்கும். இப்போ நான் ரீசெண்டாக அந்த லைன்லேயே பார்த்தா 5 சர்ஃப் ஸ்கூலு. ஏய் நீ சர்ஃப் ஸ்கூல் திறந்துட்டியா, நீ சர்ஃப் ஸ்கூல் திறந்துட்டியா அப்படின்ட்டு. ஸோ த ஸ்போர்ட்ஸ் க்ரோயிங், இஃப் தே ஹவ் மோர் சர்ஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் இஃப் பீப்புள் ஆர் கமிங் ஃபார்வர்ட் அண்ட் லேர்னிங் த ஸ்போர்ட், டெஃபினெட் த ஸ்போர்ட் இஸ் க்ரோயிங். பட் ஹவு மச் காம்படேட்டிவ் லெவல்னுட்டு அ ஸ்மால் க்வெஸ்சன் மார்க் இருக்குது. எனக்கே இருக்கு. ஸோ இந்த கேமில் வந்து உமன்ஸ் வந்து அதிகமாக வரமாட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ ஒரு நேஷ்னல்ஸ் பண்ணணும்னா முன்னாடி வந்து ஒரு 300 சர்ஃபர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 300 வந்து 40 கேர்ள்ஸ் தான் வந்து உமன் சர்ஃபர்ஸ் இருப்பாங்க. அது வந்து நான் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் சொல்கிறேன். சம்டைம்ஸ் யூ ஹேவ் ஒன்லி லைக் 20 or 25, சம்டைம்ஸ் ரெண்டு ஹீட் தான் இருக்கும், முடிஞ்சிடும் ஈவெண்ட்டு, செமிஃபைனல் ஃபைனல் முடிச்சிருவோம் ஈவெண்ட்டு. அது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அது என்ன எக்ஸாக்டான ரீசனுன்னு தெரியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு, நாங்கள் வந்து 2015, 2016 சர்வ் பண்ணும்போது ஒரு குட்டி பொண்ணு வந்து கம்ப்ளீன் வந்து பீச்சில் உட்காந்துட்டு இருக்கோம், அவங்க மாமா வந்து சர்வ் பண்ணுவார். அப்போவே எங்களுக்கு தெரியும்ல இது வந்து பீச்சில் உட்காரும் போது எங்களோட விளையாடும் போது வில் டேக் ஹர் இன் டு த ஓஷன், அப்புறம் ஸ்கேட் போர்ட் பண்ணுவா. அண்ட் வி நோ திஸ் இஸ் கோயிங் டு பி ப்ராடஜி ஃபார் அஸ், இவ கண்டிப்பாக ஒரு 10 இயர்ஸ், இவளுக்கு 11, 12 இயர்ஸ் ஆகும்போது பண்ண ஆரம்பிச்சுதான் யூ வில் ஹாவ் சம் விஷுவல்ஸ். இப்போ அவள் தான் கலக்கிட்டு இருக்கா நேஷனல் சர்க்யூட்டில் இந்த வருஷம். இப்போ மேங்களூர்லையும் ஷீ இஸ் டூயிங் இட் ரியலி வெல், ஷீ இஸ் 15, ஐ திங்க் 14 or 15 ரைட் நவ். அதை நம்ம ஒழுங்காக ட்ரெயின் பண்ணி ஒன்று நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் கெடுத்தோம்னா வி கேன் சீ ஹர் இன் பிகர் லெவல் ஃபார் ஷோர். அண்ட் ஒன் மோர் திங், கேர்ள்ஸ் ஏன் சர்வ் பண்ணலன்னா, நான் பண்ணும் போது
நான் ஆஃப் த கேர்ள்ஸ் ஃப்ரம் கோவலம் யூஸ் டு சர்ஃப். கமலி வந்து மகாபலிபுரம் பொண்ணு. ஸோ கோவலம் தான் வந்து பிக்கஸ்ட் ஹப் இன் இந்தியா ஃபார் சர்ஃபர்ஸ். அவங்களுக்கு ஒரு கல்ச்சரில் வந்து ஒரு டேபு மாதிரி வச்சுருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து கடலுக்குள்ளே இறங்கக்கூடாதுன்ட்டு. பேசிக்காக எனி ஃபேமிலியிலேருந்து பொம்பளை பசங்களை வந்து கடலுக்கு விட மாட்டாங்களாம், ஆனால் பசங்களை வந்து விடுவாங்க. ஸோ பசங்கள்லாம் வந்து சர்ஃப் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு அண்ணா இருப்பாங்க தர்ணி நவஷேகர் அண்ணாவும் அண்ணா, அவங்க வந்து சர்ஃப் பண்ணுவாங்களே தவிர அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, கேட்டால் வீட்டில் விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த அண்ணாங்களுக்குலாம் கல்யாணம், செகண்ட் ஜென்ரேஷன் அந்த அண்ணாங்களுக்குலாம் கல்யாணம், வென் தே ஹாவ் அ கேர்ள் சைல்டு, இப்போ அந்த குழந்தைய பண்ண வைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் ஹெல்பிங், பண்ண வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணலை, அது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டி, ஒரு கல்ச்சராக இருக்காங்க. அதை போய் நம்ம வந்து திடீர்னு பிரேக் பண்ண முடியாது. டேக்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் டு பிரேக் த கம்யூனிட்டிஸ் கல்ச்சர் டு மேக் த கேர்ள்ஸ் டு. ஆனால் நான் எவ்ரியா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோம். என் ஃப்ரெண்ட்லாம் சிஷ்டின்னு இருக்கா, அப்போயே சொல்லுவா வாங்க சர்வ் பண்ணலாம். ஏன்னா த கேர்ள்ஸ் நோ த பெஸ்ட் அபவுட் த ஓஷன். இப்போ நான் சென்னையில் இருக்கேன், அங்கே இருக்க கோலத்தில் இருக்கவங்க கடல் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. பசங்க வந்து தூங்குறது, காலையில் ஏஞ்சி ஃபிஷிங் போகிறது, வர்றது, ஸ்கூலுக்கு போகிறது. பெரியா நாங்களாம் ஃபிஷிங் போவாங்க. இப்போ எங்கள் செட்டு பசங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போவானுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஏன் நல்லா அடிக்குதாவா போய் சர்வ் பண்ணலாம், சர்வ் பண்ணிவிட்டு ஜாலியாக பீச்சில் கதை பேசிட்டு தூங்குறது அவங்க லைஃப் ஸ்டைலு. So I feel the girls also know the ocean really well. இப்போ நீ சர்வ் பண்ணணும்னா அப்படியே போய் இறங்கிலாம் பண்ணிட முடியாது, உனக்கு அந்த ஸ்பாட்டை பற்றி நல்லா தெரியணும். இப்போ நான் ஸ்விம் பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் அந்த 25 meter பூல், அந்த சைடில் வந்து பூல் டீப்பாக இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இட்ஸ் இன் அ கான்ஸ்டன்ட் என்வாயர்மெண்ட். கடல் அப்படி கிடையாது, எவ்ரி 30 minutes த ஃபோகாஸ் வில் சேஞ்ச், ஹை டைட் லோ டைட் ஆகும், திடீர்னு காற்று வரும், அந்த விண்ட் வில் பிக்அப். ஸோ அந்த அந்த ஸ்பாட்டை பற்றி நம்ம நல்லா தெரியும். இப்போ நானே ஒரு புது ஊருக்கு போய் சர்வ் பண்ணேன்னா ஐ ஷுட் டாக் டு த லோக்கல்ஸ் ஃபர்ஸ்ட். அந்த லோக்கல்ஸ் கிட்ட இந்த இடம் எப்படி இங்கே பண்ணலாமா, ஹசார்ட்ஸ் குட்ஸ் அண்ட் பேட்ஸ் கேட்டுக்கணும், இது சேஃப்டியாக இருந்துக்கோ, இங்கே எல்லாம் இங்கே கரெக்டாக இங்கே பிரேக் ஆகும், அந்த சைட் போகாத கீழே கல் இருக்குது, அப்புறம் வந்து ஜெல்லிஃபிஷ் சீசன் வரங்காத சொறி வரும் அப்படியே சொல்லுவாங்க. ஜெல்லிஃபிஷ் பட்டா வந்து அரிப்பு வரும், அந்த ஹேவ் லைக் அது பெரிய ஜெல்லிஃபிஷ் வந்து தமிழ் வந்து சொறின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ த கேர்ள்ஸ் இன் கோவலம் அண்ட் த பாய்ஸ் இன் த கோவலம், ஐ பர்சனலி ஃபீல் தே ஹாவ் த பெஸ்ட் நாலேஜ் அபவுட் த ஓஷன் தென் எனிபடி எல்ஸ் இன் லிவிங் இன் தி சிட்டி. ஸோ அவங்க தான் மெயினாக பண்ணணும் அந்த ஸ்போர்ட்டை. போகும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தின் ஒரு 35-40 minutes வந்து ஹெவி விண்டு, நல்ல மழை, ஒன்றுமே மழைனா மழை ஒன்றுமே தெரியல எனக்கு உள்ள. என்னால் விண்ட் வந்து ஆப்போசிட் விண்ட். ஸோ நான் இப்படி போயிட்டுருக்கேன், நான் பேடில் பண்ணுறேன், நான் மூவே ஆகலை. ஐ கேன் ஃபீல் தட் ஐம் நாட் மூவிங். நான் பேடில் வச்சுட்டு அப்படியே அந்த போர்டு மேலேயே உட்காந்துட்டேன். போர்டு விட்டால் என்ன, நான் ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கேன். அண்ணா எனக்கு கண்ணுக்கு தூரம் தெரியல. ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் ஃபிஷிங் பண்ணுறவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் பண்ணுவாங்க, பட் ஆனால் நம்மளுக்கு அசிங்கம்லாம் அண்ணா என்னை எடுத்துகிட்டு போய் விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குலாம் தெரியும் நான் பண்ணுற போனேன்ட்டு. எனக்கு என்ன பண்ணதில் நான் நினச்சேன் போர்டை விட்டுட்டு போய் ஸ்விம் பண்ணிட்டு போயிடலாமா, ஸ்விம் பண்ணுவேன் நான் கடலில், போர்டை விட்டுட்டு ஸ்விம்னா போர்டு அது இருக்கும் 3-4 lakhs விட்டுட்டு போக முடியாது, எக்யூப்மெண்ட்டே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக விட்டு போக முடியாது. நான் உட்காந்துட்டே இருக்கேன். ஸ்விம்மிங் டு சர்ஃபிங் ட்ரான்ஸேஷன் ஆகும் போது வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொல்லலை. நிறைய ஸ்விம் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஸ்விம் பண்ணும்போது, அவங்ககிட்டலாமே நான் சொல்லலை நான் இந்த மாதிரி ஒரு சர்ஃபிங் ஒரு ஸ்போர்ட் பண்ணுறேன். என்ன மைண்ட் செட்னா எல்லாருக்குமே வந்து இவ்வளோ வருஷம் நீ ஸ்விம் பண்ணிட்டேன், நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் பண்ணிகிட்ருக்கோம், ஆப்வியஸ்லி ஒலிம்பிக் ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஒன்று ஒரு 5-6 years ட்ரெயின், 17-18 years இருக்கும் போது come on let's say let's train for another 5-6 years and you'll be another top level athlete abinta surfing pudu sport em pandra edhukku pandra 100 questions any parent will have em bcom drop pandra ஏசிஏ ட்ராப் பண்ணுறேன், வாய் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ், வாய் சர்ஃபிங். பெண்களுக்காக ஸ்பெஷலாக மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதில் போஸ்ட் பண்ண போகிறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.